நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மினி பேருந்தில் இருந்து தவறி விழுந்தவரை அவ்வழியாக வந்த மாவட்ட ஆட்சியரும் வட்டாட்சியரும் மீட்டு தங்கள் வாகனத்திலேயே ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். எடப்பள்ளியில் விவசாயிகளுக்கான உபகரணங்கள் வழங்கும் விழாவில் பங்கேற்றுவிட்டு மாவட்ட ஆட்சியர் அம்ரித் மற்றும் குன்னூர் வட்டாட்சியர் கனிசுந்தரம் ஆகியோர் மீண்டும் குன்னூர் திரும்பிக் கொண்டிருந்த போது முன்னால் சென்ற மினி பேருந்தில் இருந்து ஒருவர் சாலையில் தவறி விழுந்தார். இதனை பார்த்த மாவட்ட ஆட்சியரும் வட்டாட்சியரும் அவரை உடனடியாக மீட்டு வட்டாட்சியர் வாகனத்தில் ஏற்றி குன்னூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் கோவை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சியின் 10வது வார்டு பகுதியில் கடந்த சில நாட்களாக தெருவிளக்குகள் சரிவர எரியாததால் பொதுமக்கள் இரவு நேரத்தில் மின்கம்பங்களில் தீப்பந்தங்களை ஏற்றி வைத்தனர். 10வது வார்டுக்குட்பட்ட திரு கோலக்கா தெரு, திரௌபதி அம்மன் கோவில் தெரு, பிடாரி அம்மன் தெரு ஆகிய பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தெருவிளக்குகள் சரிவர எரியவிடப்படுவதில்லை என கூறப்படுகிறது. இதனால் டியூஷன் சென்று திரும்பும் மாணவர்களும் பணி முடிந்து வீடு திரும்புவோரும் இரவு நேரத்தில் அச்சத்துடனேயே நடமாடி வந்தனர். மேலும் ஜந்துக்களின் நடமாட்டமும் அதிகரித்ததால் அச்சமடைந்தனர். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு மின்கம்பங்களில் தீப்பந்தங்களை ஏற்றி வைத்து இரவை கடந்தனர்.